விடியா திமுக ஆட்சியில் 2022 ஆண்டில் தமிழகத்தில் 950 கொலைகள் அரங்கேறியுள்ளன. தமிழகத்தை பதை பதைக்க வைக்கும் வகையில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளது குறித்து புள்ளி விவரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் என்றால் அமைதி பூங்கா என்று அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் உச்சரித்ததை அப்படியே தலைக்கிழக புரட்டி போட்டுள்ளது திமுக அரசு. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள் விற்பனை என நாள்தோறும் நடந்து கொண்டிருக்க சட்டத்தை பேணி காத்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையோ ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறியதோடு கும்பகர்ண தூக்கத்தை களைவதற்கும் தயாராக இல்லை. அப்படியே யாராவது தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல திமுகவினர் பக்கமாக ஒருதலை பட்சமாகவே தலையாட்டி கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் காவல்துறையின் கையாளாகாத தனத்தாலும் 2022 ஜனவரி 1 முதல் டிசம்பர் மாதம் 30 தேதி வரை 364 நாட்களில் தமிழகம் முழுக்க 950 கொலைகள் அரங்கேறியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2.6%, அதாவது சராசரியாக நாள் ஒன்றுக்கு 3 பேர் வீதம் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அப்படி தமிழகத்தை உலுக்கிய முக்கிய கொலை சம்பவங்களின் புள்ளி விவரங்கள் இதோ. அரியலூர் 13, செங்கல்பட்டு 27, சென்னை 128, கோவை 33, கடலூர் 23, தருமபுரி 12, திண்டுக்கல் 57, ஈரோடு 11, விழுப்புரம் 14, கள்ளக்குறிச்சி 14, காஞ்சிபுரம் 21, கன்னியாகுமரி 25, கரூர் 5, கிருஷ்ணகிரி 28, மதுரை 54, மயிலாடுதுறை 16, நாகை 10, நீலகிரி 6, நாமக்கல் 11, பெரம்பலூர் 3, புதுக்கோட்டை 13, ராமநாதபுரம் 13, வேலூர் 8, ராணிப்பேட்டை 18, திருப்பத்தூர் 16, சேலம் 28, தென்காசி 23, தஞ்சாவூர் 24, தேனி 29, தூத்துக்குடி 49, திருச்சி 24, திருப்பூர் 30, திருவள்ளூர் 29, திருநெல்வேலி 38, திருவண்ணாமலை 20, திருவாரூர் 19, விருதுநகர் 36, சிவகங்கை 22 என காட்டில் விலங்குகளை வேட்டையாடுவது போல தமிழகத்தில் படுகொலைகள் அரங்கேறியுள்ளன. இப்படி உளவுத்துறை தடுக்க தவறிய கொலைகள், ரவுடிகளுக்குள் மோதல், இரட்டை கொலைகள், நகை பணம் கொள்ளை தொடர்பான கொலைகள், போதைப்பொருள் தொடர்பான கொலைகள், அடையாளம் காண முடியாத கொலைகள், குடும்ப பிரச்சனை தொடர்பான கொலைகள் மட்டுமின்றி இவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு கோவை மாநகர் உக்கடம் பகுதியில் தீவிரவாதிகள் அரங்கேற்றிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என தமிழகமே கதி கலங்கி போய் கிடக்கிறது. வாக்களித்து அரியணை ஏற்றிய மக்களை உதிரி பூக்கள் போல தமிழகம் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் சடலங்களாக சரிய வைப்பதுதான் திராவிட மாடலா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? பிறக்கும் 2023 ஆண்டிலாவது முதல்வரின் கையில் உள்ள காவல்துறை விழித்துக் கொள்ளுமா, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முடிவு கட்டப்படுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக உள்ளிட்டு பிரிவு மகேஷ், துணைவேந்தன் மற்றும் தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.